ஜாதக தோஷங்களை நீக்கி திருமணம் செய்வது எப்படி? திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை நிகழும் முக்கியமான நிகழ்வுங்க. ஜாதகம், நேரம் அப்படின்னு பல அம்சங்களை ஒன்றாக கூடி வரும் நாளில் திருமணம் செய்வது வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றும். ஆனால் சிலருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட தோஷங்களும் இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கள் ஜாதக பொருத்தத்தில் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ராசிகள், நட்சத்திரங்கள் பொறுத்து ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் ஜாதகத்தில் பொருந்தி போவதில் பல சிக்கல்களும் இருக்குங்க. ஜாதகத்தில் பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா பலருக்கு தெரிந்தது செவ்வாய் தோஷம் மட்டும்தான். ஆனால் ஜாதகத்தில் 12 வகை தோஷமும் இருக்குங்க. செவ்வாய் தோஷம், பித்ருதோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்பதோஷம், கலத்திர தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், நாகதோஷம், ராகு தோஷம், நவகிரக தோஷம், சகட தோஷம், புனர்பு தோஷம், தாரதோஷம் அப்படின்னு 12 தோஷம் வந்து இருக்குதுங்க. ஆனால் முறையாக ஜாதகம் பார்த்து தோஷங்களை நிவர்த்தி செய்வதன் மூலம் திருமண வாழ்க்கையில் இன்பகரமான வாழ்க்கையை வாழலாம். இந்த 12 தோஷங்களில் ஜாதகக்காரவங்களுக்கு எந்த தோஷம் இருக்கிறதோ அதற்கு உண்டான கடவுளை வந்து வேண்டி ஜாதக கணிப்பாளர் பரிந்துரைக்கும் பரிகாரங்களை செய்வது வந்து ரொம்பவுமே அவசியங்க. எந்த தோஷம் இருப்பவர்களாக இருந்தாலும் உரிய பரிகாரங்களை செய்ய பின் திருமணம் முடியும் வரை திங்கள் கிழமைகளில் சிவபெருமான், பார்வதி தேவி இணைந்து அருள் பாலிக்கும் சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து சுயம்பர மந்திரத்தை பக்தியோடு உச்சரித்து வர வேண்டும். பரிகாரத்தில் ஏதேனும் தங்கு தடைகள், தவறுகள் நிகழ்ந்தாலும் கூட இந்த வேண்டுதல் அவற்றை நிவர்த்தி செய்வதாக அமையுங்க.